இனி வரும் கொரோனா அலைகளால் இந்தியாவுக்கு பாதிப்பில்லை நிபுணர்கள் உறுதி இனிவரும் கொரோனா அலைகளால் இந்தியாவுக்கு பாதிப்பில்லை நிபுணர்கள் உறுதி நமது நாடு கொரோனா வைரஸ் தொற்றின் மூன்றாவது அலையை முடிவுக்கு கொண்டு வரும் நிலையில் உள்ளது இந்த தருணத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் கொரோனா அலையில் எழுச்சி காணப்படுகிறது இதன் காரணமாக இனி எதிர்காலத்தில் வரும் அலைகளால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா அது எந்த அளவில் இருக்கும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளது இது தொடர்பாக இந்திய நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என பார்க்கலாம் இந்தியா மிகவும் அழிவுகரமான இரண்டாவது அலையை சந்தித்தது துரதிர்ஷ்டவசமானது ஆனால் அதுவே நமது பலம் ஏனென்றால் இயற்கை தொற்று நீண்டகால பாதுகாப்பை வழங்குகிறது மேலும் தடுப்பூசி பாதுகாப்பு உள்ளது எனவே எதிர்கால கொரோனா அலைகளின் கடுமையான தாக்கம் சாத்தியமில்லை எனவே கட்டாய முகக்கவச உத்தரவை தளர்த்த அரசு பரிசீலிக்கலாம் என்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர் சஞ்சய் ராய் தெரிவித்தார் ஒமைக்ரான் பரவல் பற்றிய செரவ் சர்வே தடுப்பூசி பாதுகாப்பு உள்ளிட்ட தரவுகளை நாங்கள் ஆராய்கிற போது இந்தியாவில் கொரோனா முடிந்துவிட்டது என்று முடிவு செய்வது ரீதியானது எனவே பல மாதங்களுக்கு புதிய எழுச்சிக்கோ புதிய உருமாறிய வாய்ப்பு மிகவும் குறைவு கட்டாய முகக்கவச உத்தரவை தளர்த்தலாம் என்று டாக்டர் சந்திரகாந்த் லகரியா தெரிவித்தார் செரோ சர்வே பாசிட்டிவ் விகிதம் இந்திய மக்களில் சதவீதம் வரையிலானோர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என காட்டுகிறது எனவே முகக்கவசம் அணிதல் போன்ற நடவடிக்கைகளை அகற்றலாம் இயற்கையான தொற்று காரணமாக கொரோனா புதிய அலை வந்தால் மக்களுக்கு கடுமையான அறிகுறிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என டாக்டர் ஜூகல் கிஷோர் தெரிவித்துள்ளார் அதிக தடுப்பூசி பாதுகாப்பு பரவலான நோய் பரவல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்தியா கடுமையான அலைகளால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் புதிய உருமாற்றங்களுக்கு வாய்ப்பு எப்போதும் இருப்பதால் அதுவரை பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறைக்கக்கூடாது கூடாது இரண்டாவது டோஸ் போட்டுக் கொள்ளாதவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் பதினெட்டு வயது வரையிலானவர்களும் தடுப்பூசிகள் இரண்டு டோஸ் போட்டு முடித்துவிட வேண்டும் என்று டாக்டர் என் கே அரோராக் கூறினார் போன்ற செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள தஞ்சாவூர் டேட்டா பேஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்க